கர்த்தர் பாருங்க, கர்த்தர் இந்த தேவ அவர் அவர் அந்த நாட்டில் அவர் ஒரு குழந்தையா பிறந்து வளரும் போது கூட அந்த தேசம் அந்நியர்கள் கையில் தான் அடிமைப்பட்டிருந்தது. கர்த்தர் தேசத்தை மாற்றவில்லை, ஆனால் தேவாலயத்தை மாற்ற விரும்பினார். கயிற்றினாலே சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரர்களெல்லாம் புறாவிருக்கிறவர்களை தள்ளி போட்டு சர்ச்சைத்தனை போய் அடிச்சுன்னு இருக்கிறாரு, ஏரோது அரண்மனையில் போய் அடிச்சுன்னு இருக்கிறாரா? ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். உடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு ஏன் பறந்து வருகிறான்? நீங்க சொல்றீங்க சத்துரு பறந்து வருகிறான், துரத்துங்க துரத்துங்க. சத்துரு ஏன் பறந்து வருகிறான் என்ற விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஓசியா 8:1 சொல்லுது, அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் பிரமாணத்து நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் எனக்கு துரோகம் பண்ணினபடியினால் என் வீட்டின் மேலே நியாய தீர்ப்பு. சத்துரு கழுகு போல பறந்து வருகிறான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. பின்பு அவர் காதுகள் கேட்க, முதியோரையும் வாலிபரையும் கன்னியரையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள், அதை என் வீட்டில் துவக்கம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் தான் சொன்னதாக எழுதியிருக்கிறது. அப்ப திருத்தப்பட வேண்டியது எதிரிகளும் ஆளுமை செய்கிறும் அல்ல, நீங்களும் நானும். நம்ம திருந்திட்டா எந்த சத்துரு நம்ம மேல பறக்கவும் முடியாது, நம்மை பிடுங்கவும் முடியாது, கொத்தவும் முடியாது. அதான் வசனம், அதான வசனம். சொல்ல புரியுதா புரியலையா? அதுதான். அதை விட்டு நீங்க வேற எதையா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அரசாங்கத்தை மாத்திடுவோம், கவர்மெண்ட்டை மாத்திடுவோம், எதிரி வராதபடி தடுத்துடும். தடுத்து என்ன செய்ய போறீங்க? நீ உன் பாவத்துல தான் நிலை நின்று கொண்டிருப்பாயானால் எதிரியை கர்த்தர் கண்டிப்பா வரவிட்டு தான் ஆவார். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. காரணம் என்ன? ஓசியா 8:3 சொல்லுகிறது. அதற்கு காரணம், தீமை வருவதற்கு காரணம், என் ஜனங்கள் இஸ்ரவேல் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். சப நன்மையை வெறுத்துருச்சையா? நன்மையான வார்த்தைகளை வெறுத்து விட்டது. தங்களுக்கு சுய லாபம் உண்டாக்குகிற அளவிற்கு சபையிலே தீமைகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் நம்ம வெட்டிக்கிறது இல்லை, மண்டை உடைக்கிறது இல்லை, ஆட்களை கடத்துறது இல்லை, எலெக்ஷனில் பல இடங்களில் தீ வைக்கிறது இல்லை. சபைக்குள்ள அன்பை போதித்து அன்பை காண்பித்து ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டி கொடு என்று சொன்ன கர்த்தருடைய ஆராதிக்கிற பிள்ளைகள் அநேகருடைய தலை உடைக்கிறதும் சொத்துக்கள் அபகரிக்கிறதும் திருடுவதும்